தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்பார்ந்த தமிழ் சேனல் நேயர்களுக்கு சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களிடம் நல்ல செய்திகளை கொண்டு செல்வதில் ஆர்வம் காட்டுகிற, அதிக ஈடுபாடு கொண்டிருக்கிற தமிழ் சேனல் நிலையத்தாருக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சோதிடமும் நோய்களும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தொடர் மாதிரி பாகம் வந்துக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் மூணு பாகம் போயிடுச்சு. முதல்ல ஒரு குழு மாதிரி கொடுத்தோம், பார்ட் 1. ரெண்டாவது சூரியன் சார்ந்த நோய்கள்லாம் சொன்னோம். மூணாவது சந்திரன் சார்ந்த நோய்கள்லாம் சொன்னோம். இன்றைக்கி நாலாவது பகுதியாக நம்ம பார்ப்பது செவ்வாய் ஒரு கிரகம். இது 9 கிரகங்களில் உள்ள கிரகம். சூரிய சந்திரன் செவ்வாய் மூன்றாவதாக வரக்கிறது. இந்த செவ்வாய் கிரகம் என்பது சிவப்பு நிறமாக கொண்டது. அதன் ஒளிக்கதிர்கள் மிகவும் சிவப்பாக இருக்கும். இன்றைக்கும் செவ்வாயை போய் ஆராய்ச்சி பண்ணி விண்ணில் போய் பார்த்துட்டு செவ்வாய் கிரகம் சிகப்பாக இருக்கிறது, அங்கே மண்ணெல்லாம் சிவப்பாக இருக்குது, அது வந்து ஒளி கதிர்கள் விடும் பொழுது சிவப்பு நிற கதிர்கள் வருதுன்னு சொல்கிறேன். இந்த சோதிடத்துக்கும் நோய்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தான் இப்போ பேசிக்கிட்டு வரோம். பிறகு அது உணவு எப்படி அதுக்கு தீர்வாக இருக்குங்கிறது பின்னால் எல்லாம் சொல்லப்படும். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஜாதகர் இருக்கார், அவருக்கு செவ்வாய் இருக்கு. செவ்வாயின் வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் ரத்தம் சொன்னால் இது எந்த மாதிரி ரத்தம்னா, விபத்து, அடி விழுதல், காயப்படுதல், அதனால் சிந்தப்படுகிற ரத்தத்திற்கு செவ்வாய் காரகம். செவ்வாய் வந்து இந்த வெப்பன்ஸு, ஆயுதங்கள், படைக்கருவிகள் இதற்கெல்லாம் காரகம். ஸோ ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகுது, பஸ்ஸு மோதுது, அல்லது எங்கேயாவது விழுந்துடுறாங்க, ரத்தம் அடி விழுது, மூளையில் அடி விழுது, கை கால் ஒடியுது, ரத்தம் சிந்தப்படுது, அங்கே செவ்வாய் தான் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு அங்கே செவ்வாய் வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ ரத்தப்போக்கு இருக்கும். இப்போ செவ்வாய் வந்து ஒரு இடத்துல நல்ல வலிமையாக இருப்பாரே, ஆனால் அவர் இருக்கிற இடம் நன்றாக இருக்குது, அவருடன் சேர்ந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, அவர் பார்க்கப்பட்ட கிரகங்கள் சுப கிரகங்களாக இருந்து பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருந்தால் அந்த ஆளுக்கு ரத்த சம்பந்தமான நோயே வராதுங்க. ரத்தத்தால் நோய் வரும். இப்போ பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, ரத்தம் தான் காட்டி கொடுக்கும், சுகர் இருக்கா, மஞ்சள் காமல் இருக்கா, நிறைய காட்டி கொடுக்கும். பிளட் டெஸ்ட் எடுத்தால் அவங்களுக்கு சூப்பராக, செவ்வாய் வந்து சரியாக இருக்குமே ஆனால் பிளட் டெஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து செவ்வாய் வலிமையாக இருந்தால் நல்லா, அதாவது ரெண்டாவது இன்னொன்று, செவ்வாய் வந்து தைரியத்துக்குரிய ஒரு ஸ்டெபனான ஆள், உடம்பில் வந்து சதை. இந்த சதை எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா சதைக்குள்ளே தான் ரத்த நாளங்கள்லாம் போயிட்டு, அதனால் அந்த தசபலம் பாங்க அந்த காரகர். இந்த மிலிட்ரி பொலிட்டிஷியன், அதிகார தலைமை, இதெல்லாம் செவ்வாய் காரகமாக இருக்கும். செவ்வாய்க்கு காரம் ரொம்ப பிடிக்கும், அது ஒரு நெருப்பு கோலம் மாதிரி, சாஃப்ட்னஸே இருக்காது. சாத்மீக குணம்லாம் செவ்வாய் கிடையாது. அடிதடி, வெட்டு, குத்து, திமறு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஆர்குமெண்ட்டு, வயலன்ஸ் இதெல்லாம். சரி, இது ஏன் அப்படி இருக்குன்னா, அவங்க சாப்பிடுகிற உணவு அப்படி. அதான் இப்போ ஒரு புலி வருதே, புலி வந்தால் என்ன செய்வோம், தடப்புடன் எங்கேயாவது ஓடுவான், அவங்க வந்து தப்பிக்கிற வழியை பார்ப்போம். அதே நேரம் ஒரு மான் வருது, ஒரு பசு வருது, அட ஒரு யானையே வருது, நின்று ரசிப்போம். யானையெல்லாம் நின்று பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும், அதனுடைய முகம், கண், துதிக்கை அதெல்லாம் பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கும். மான் வந்து அதனுடைய கலர், அதனுடைய புள்ளிகள், அது நடக்கிற பாவனைகள் இதெல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்கும். என்ன காரணம், அவைகள் சாத்வீகமான உணவுகளை சாப்பிடுது. இந்த புலிகள்லாம் சாப்பிட்ற உணவு வேறு.
அப்போ அந்த உணவு அந்த குணத்தை காட்டி கொடுத்து தான் யார் என்பதை காட்டுது. அந்த மூர்க்கமான குணம், சாதுவான குணம், இதெல்லாம் எப்போ வருது? நாம் எடுக்கிற உணவில் தான் வருது. அது மாதிரி இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருப்பவர்கள் அசைவு உணவுக்காரர்களாக இருந்தால் ரத்தம் அதிகமாக பிரியமாக சாப்பிடுவாங்க. ரத்த பொரியல், ரத்த வதக்கல். இப்போ கடையில் போய் பாருங்கள், ஒரு சிலர் கறி வாங்குவாங்க, சிலவர் மூளை வாங்குவாங்க, சிலவர் எலும்பு கேட்பாங்க, சில பேர் அது என்னது கிட்னி இந்த மாதிரி குடல் இதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் பாருங்கள் ரத்தம் கேட்பாங்க, மெயினாக ரத்தம் தான் வாங்குவாங்க. இவர்களுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாயோட ஆதிக்கம், அது அந்த ரத்தத்தை தான் விரும்பும், ரத்த பொரியல் தான் சாப்பிடுவாங்க. இவர்கள் குணாதிசயங்களே கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்குது, காரணமே இந்த ரத்த உணவு தான். இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாங்கன்னு வைங்க, அந்த இடமே திமிர்த்தனமாக தான் இருக்கும். நல்ல குணமாக இருந்தது, செவ்வாய்க்கு சுபத்தன்மை இருந்ததுன்னு சொன்னால் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். வின் பவர், அதாவது எதிரிகளை தூள் அடித்து பந்தாடி போகிறது, செய்கிறது, இதெல்லாம் அதுக்கு சாஸ்திரியமாக இருக்கும். ஆனால் பாதிக்கப்பட்டிருந்தால் நோய் ரொம்ப இருக்கும். செவ்வாய் இருக்கிற இடம் பகச்சேத்திரம், அல்லது அங்கே வலு இல்லாமல் இருப்பது, அது நட்சத்திரக்கால் பிடிச்சிருந்தது, அதனுடைய எதிரிகாலாக இருந்து அதனுடன் கூட்டாளிகள் எதிரிகளாக இருந்து பாவக்கிரகங்கள் அது பார்வையிட்டிருந்தால் செவ்வாய் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அது கெட்டு போயிருக்கும்போது என்னென்னலாம் நடக்கும்? உடலில் பார்த்தீங்கன்னா இடது காதுக்கு பெயின் வருது அப்படின்னா அங்கே செவ்வாய் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஃபைல்ஸ் செவ்வாய் காரணம், அது வந்து பிஸ்டுலா, வெளி மூலம், உள் மூலம், இந்த ரத்தப்போக்கு வந்துட்டாலே செவ்வாய் காரணம். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, பெரும்பாடுன்னு ஒன்று இருக்குது. மூணு நாளை நிற்க வேண்டிய மாதவிடாய் 10 நாள் கண்டினியூ ஆகும். அந்த நாப்கின்லாம் போட்டிருந்தாங்கன்னா சுத சுதன்னு ரத்தமாகவே போயிடும், நனைஞ்சு அப்படி ஆயிரும், பெரும்பாடும்பாங்க. இதுக்கெல்லாம் அது காரணம். இந்த சந்திரன் வந்து பெண்களுக்கு சொல்லப்படும், மாதவிடாய்க்கு சந்திரன் 28 நாள், 16 நாள் வளர்ச்சி, 16 நாள் தேய்வு, பௌர்ணமி அமாவாசை. பெண்களோட குளியல் பீரியட் பாருங்கள், 28 நாள் அது சந்திரனை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கு. 2 நாள் 3 நாள் தான் குளியல் நின்று போயிடும். ஆனால் இந்த இடத்துல ஒரு சந்திரனை ஒரு செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டு அந்த இடத்தை மோசமாக பார்க்குமே ஆனால் பெரும்பாடு தான் நிற்காது ரத்தப்போக்கு. சில பேர் இருக்காங்க போய்கிட்டு இப்போ வைத்தியம்லாம் என்ற நிறைய பேர் பார்க்க வருவாங்க, போக்கு நிற்காதுங்க, 6 மாதம் ஆச்சும்பாங்க, ரத்தப்போக்கு இன்னும் போய்கிட்டே இருக்கும்பாங்க, ரத்தம் அப்படி வெளியே போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி பிளாடர் பிரச்சனை, எலும்பு மஜை ஊன்பாங்க, அந்த ஆர்பிசி உள்ளே உருவாகிறதே எலும்புக்குள் இருக்கும் மஜையில் தான். ஏன்னா அந்த ஆர்பிசி தான் எலும்புக்கு நிறத்தை கொடுப்பது, சிவப்பு நிறத்தை. அது போக கைஸ்பின்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து, அதெல்லாம் ஆர்பிசியில் இருக்குது. ஆக்சிஜன் கேரிங் சிலிண்டர், உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்வது ஆர்பிசி. அது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எலும்பிற்குள் இருக்கும் ஊன் என்று சொல்லக்கூடிய மஜை. இதில் கோளாறு வர்றதுக்கெல்லாம் செவ்வாய் ஒரு காரணம். அப்போ இந்த மாதிரி ரத்தப்போக்கு உடம்பு, அது மாதிரி காயங்கள், புண்ணு உள்ளே இருக்கலாம் வெளியும் வர்றலாம். இப்போ உள்ளுக்குள்ளே புண்ணு இருந்தால் அது அல்சர், அல்சர் எங்கேனாலும் இருக்கலாம், குடலில் இருக்கலாம், வயிறில் இருக்கலாம், புண்ணு லேசில் ஆறாது. செவ்வாய் பாதிக்கப்பட்டு ஒரு ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்னா புண்ணு லேசில் ஆறாது. பாதிக்கப்பட்ட செவ்வாயை ஒரு சனி பார்ப்பாரையானால் அங்கே ஆப்ரேஷன் நடந்துடும், அது கர்ப்பப்பை நீக்கணும், கர்ப்பப்பை ஆப்ரேஷன். ஸோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு செவ்வாயை ஒரு சனி பார்ப்பாரையானால் அவங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ கிரகங்கள், நோய்கள் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அது மாதிரி பாருங்கள், படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களில் செவ்வாய் கொஞ்சம் வலுத்து போய் இருந்து சுகமாக இருப்பாரையானால் டாக்டரில் அவங்க ஸ்பெஷலிஸ்டாக சர்ஜரியில் வருவாங்க. இந்த டாக்டர் கோர்ஸ் படிக்கிறதுல நிறைய பேர் ஒவ்வொரு ஃபீல்டு எடுப்பாங்க, அதில் அறுவை சிகிச்சை நிபுணர் சர்ஜரியும்பாங்க, அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் காரணம். செவ்வாய் நல்லா வலுத்து நல்லா இருந்தாருன்னா இது
உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல கத்தியை வச்சு ஆப்ரேஷன்னா அங்கே செவ்வாய் வந்துட்டார்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கத்தி வைக்க மாட்டாங்க. ஸோ உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை இரத்த சம்பந்தமான லீக்கேஜ், காயங்கள், புண்ணுகள், விபத்துக்கள், வெடிப்புகள், தோல் உறிஞ்சி ரத்தம் வருதல், அங்கங்கே புண்ணு வந்து ஆறாமல் ரத்தம் லீக்கேஜ் இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் எங்கே ஒரு கெட்டு போய் சுபக்கிரகங்கள் அல்லாமல் பாவக்கிரகங்கள் பார்க்கப்படுதோ அந்த பேர். சில பேருக்கு பாருங்கள் திசை புத்தி போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் சொல்கிற காரணங்கள் இருக்குமே ஆனால் நடக்கும். ஒரு காலகட்டத்தில் அந்த புத்தி மாறுகின்ற பொழுது, நல்ல புத்தி வரும்போது அவர்கள் வைத்தியம் பண்ணாமலே அந்த இருந்துகின்றோம். குறிப்பாக ரத்த போய் இது வயிற்று போக்கு இருக்கும், அதானது மாதவிடாய் போக்கு இல்லைன்னா பைல்ஸ் இருக்கும், ரொம்ப வேதனை கொடுத்துட்டே இருக்கும். அந்த புத்தி மாறுதுன்னு வைங்க, எப்போ நின்றுச்சுன்னே தெரியாது, அவங்களே மருந்து மாத்திரை எடுத்துருக்க மாட்டாங்க, குணமாயிடும். சில நேரம் காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் விடாது, டெஸ்ட்லாம் கண்டே பிடிக்க முடியாது, ஆனால் காய்ச்சல் கொண்டுக்கிட்டே இருக்கும் அந்த சூடு. அது மாதிரி தான், அது மாதிரி இந்த செவ்வாய் கெட்டு போயிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்க குணமே வித்தியாசமாக இருக்கும். வம்புக்கு இழுப்பாங்க, சண்டைக்கு இழுப்பாங்க, வயலன்ஸ் இருக்கும், யார் கூடையும் போய் பேச்சு கொடுத்து சண்டை இழுப்பாங்க. இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணாங்கன்னு வைங்க, அவர் எதிராளி வந்து இன்டர்வியூ பண்ணுறவங்க, இன்டர்வியூ பேனலில் இருக்கிறவங்க, பையனுக்கு முன்கோபம் இருக்கா, டென்ஷன் ஆவானா அப்படிங்கிறதுக்காகவே சில கேள்வியை போடுவாங்க இன்டர்வியூ பேனலில். பட்டுன்னு அவன் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்னு, இந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் அப்ளிக்டட் ஆயிருக்குன்னு வைங்க, பாதிக்கப்பட்டிருக்காருந்தா டக்குன்னு கோவம் வரும், முன்கோபம் வரும், பட்டாருன்னு எடுத்து பேசுவாங்க. என்ன சார் இது, நான் வந்திருக்கிறது கேசியர் போஸ்ட்டு, நீ கேட்குற கேள்வி இதுக்குன்னு சம்மந்தம் இல்லைன்னு அப்படி பலபடி ஆர்க் பண்ணுவாங்க. அவங்க ஏன் கேட்குறாங்கன்னா, இவங்கள ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு ஃபேக்ட்ரி மேனேஜராக எடுக்கலாம், ஒரு பத்து பேரை மேனேஜ் பண்ணணும், ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கா, அட்ஜஸ்ட் பண்ணி போவாரா, சாதுரியமாக வேலை செய்வாரா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்காங்கிறதுக்காகத்தான் ஆள் எடுப்பான். எடுக்கும்போது டென்ஷன் போயிட்டு போய் வந்தால் அந்த டீமே கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ அவர்கள்லாம் அப்படி இருக்காங்களான்னு இன்டர்வியூவில் அந்த கேள்வி போட்டு வாயை கிண்டுவாங்க. இவங்களுக்கு அந்த உணவு முறை அப்படி இருக்கா, எப்போ பார்த்தாலும் அந்த திமுரு வைலன்ஸான உணவு அப்படியே சாப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட வந்து பதில் அப்படித்தான் வரும். ரெண்டாவது, ரொம்ப மோசமான நிலை செவ்வாய் இருக்குமே ஆனால் அவருக்கு ஏற்கனவே செக்ஸில் கொஞ்சம் உடல் எரிவுகள் அதிக ஆசை இருக்கும், மனைவிக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், வலுக்கட்டாயப்படுத்துவார்கள், வலுக்கட்டாயப்படுத்தி உடலுறவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. உடலுறவு என்பது இருவரும் சேர்ந்து பிரியப்பட்டு அனுபவிக்க வேண்டிய ஒரு இன்பம். இந்த இடத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அவர் என்ன செய்வாங்கன்னா வலுக்கட்டாயப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை நிறைய கிரகசாரமாகவும் உணவு ரீதியாகவும் நோய் வருது, சாதகத்துக்கும் நோய்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி இந்த நாலாவது பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதி, அஞ்சாவது பகுதியை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க.